ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொமேரியன் பப்பீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 பொமேரியன் பப்பி வந்து சேல்ஸுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, இதோட மதர் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் பிளாக் வந்து மெயிலு, ப்யூர் சாண்டில் வந்து ஃபீமேலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 குட்டி போடுது, அதில் வந்து மீதியெல்லாம் சால்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த 3 பப்பீஸ் மட்டும் இருக்குது, 2 ஒயிட் இருக்குது, 1 ஒயிட் அண்ட் பிளாக் வந்து கலந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. பொமேரியன் பப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கூட ஒரு பொமேரியன் இருக்குது, பெரிய 1.5 வயசு ஃபீமேல் ஒன்று இருக்குது ஒயிட்டில். பொமேரியன் பப்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து குழந்தைங்க கூட, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும் பப்பியும் வந்து. மற்ற பப்பி எனக்கு எப்படின்னு தெரியல, என்கிட்ட பொமேரியன் இப்போ ஃபீமேல் என்கிட்ட அடல்ட் ஒன்று இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். பொமேரியன் வந்து பார்த்திங்கனாலே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லி டைப் தான். நம்மகிட்ட வந்து உக்காந்தாலே அது கூட விளையாடிட்டே இருக்கணும், இன்ட்டு நம்மளை கூட்டிகிட்டே இருக்கோம் விளையாடுறதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொமேரியன் பப்பீஸ் வந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி அந்த வேலையை பார்க்கும், நம்ம ஃபுட்டு இந்த மாதிரி கொடுக்குறது கரெக்டாக கொடுத்தாலே போதும். சின்ன வயசுலேருந்து ஒரு வயசு வரையும் நம்ம இதில் அந்த நான்வெஜ்ஜு மீன் எல்லாமே போன்லெஸ்ஸாக தான் கொடுக்கணும், எலும்பு சேர்த்து கொடுக்கவே கூடாது பொமேரியனுக்கு மட்டும். அதிகமாக பார்த்திங்கன்னா பொமேரியனுக்கு நோயின்றது வராது. எப்போனா ஒரு வாட்டி அந்த தொண்டையில் வந்து ஒரு சின்னதாக கொப்பளம் மாதிரி போடும், சாப்பிட முடியாமல் இருக்கும். அந்த டைமில் மட்டும் மெடிக்கலில் போயிட்டு நம்ம டானிக்கு வந்து வாங்கிட்டு வந்து போட்டனாலே அது க்யூர் ஆகிடும், ஒரே நாள்லேயே க்யூர் ஆகிடும். இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மர் சீசனில் முடி ஃபுல்லாக கொட்டும், வீடு ஃபுல்லாக முடி ஆகும். அதனால தான் வேறு ஒன்றும் இந்த பொமேரியன் டாக் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பு, சூப்பராக பழகும். முடி மட்டும் கொட்டும் சம்மர் சீசனில், மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. டாக் வந்து நம்மகிட்ட 3 டாக் இருக்குது, 3 பப்பீஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்து கால் பண்ணி டீட்டெயில் என்னன்னு கேட்டுக்கோங்க. ப்ரைஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும், 2.5 3K அதிகபட்சம், அதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து இருக்காது. பப்பி எல்லாமே குவாலிட்டியான பப்பி தான், உங்களுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணி பேசிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.